ஆளுமைகள் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மகத்தான ஆளுமைகள் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கர்மவீரர் காமராஜர் அவர்களினுடைய அரசியல் பயணத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காமராஜர் மீது ஒரு முக்கியமான விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. தமிழக எல்லை மீட்பு போராட்டத்தில் காமராஜரோட பங்களிப்பு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, காமராஜர் எதுவுமே செய்யலை. இன்னும் கூடுதலாக அவர் வந்து டெல்லியின் முகமாக, இந்திய தேசியத்தின் முகமாக இருந்து தான் தமிழக எல்லை மீட்பு போராட்டத்தை பார்த்தார் அப்படின்ற விமர்சனத்தை பலரும் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. உண்மையில் தமிழக எல்லை மீட்பு போராட்டத்தில் காமராஜருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது, அவர் என்ன செஞ்சார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த எபிசோடில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் பேசலான்னு நினைக்கிறேன். காமராஜர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார். முதல்ல இந்த தமிழ்நாடு எல்லை மீட்பு போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு பற்றி பேசுகிறப்ப சில முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவதாக, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக அவர் இருந்தப்போ தமிழக எல்லை பகுதிகள் பற்றிய பிரச்சனையை ஆராய்வதற்காக சிஎன் முத்துரங்க முதலியார் தலைமையில் தமிழ்நாடு எல்லை குழு ஒன்றை அமைத்தார் காமராஜர். ஒரு குழுவையே போட்டார். அடுத்து, சென்னை நகரத்தின் மீது ஆந்திரர்கள் உரிமை கொண்டாடிய போது தமிழ்நாடு கண்டிராத பெரும் கிளர்ச்சி மூண்டலும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜர் எச்சரித்தார். இங்கே ஆந்திரர் வந்து உரிமை கொண்டாடிய போது உடமாட்டோம், தமிழ்நாடு தாங்காது அப்படின்னு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார் காமராஜர். அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து, 1954 தென்னெல் எல்லை கிளர்ச்சியின் போது மலையாள காவலர்களின் அடக்குமுறைகளுக்கு தப்பி தமிழக பகுதிகளில் தஞ்சம் புகுந்திருந்த திருவிதாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை கைது செய்ய அனுமதி கேட்டு திருவிதாங்கூர் கொச்சி அரசு காமராஜர் அணுகிய போது தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் அனுமதி அளிக்க மறுத்து அந்த தொண்டர்களையும் தலைவர்களையும் காப்பாற்றினார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிலாம் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் காமராஜர். அடுத்து, பசல் அலி ஆணையத்திடம் அப்படி ஒரு ஆணையம் போட்டாங்க, பசல் அலி ஆணையம்னு பேர். சென்னை மாகாண அரசு சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் தமிழக எல்லை பகுதிகளான திருப்பதி முதல் குமரி வரை உள்ள அனைத்து பகுதிகளும் தமிழகத்திற்கே உரியவை என்பதற்கான ஆவண ஆதாரங்களை குறிப்பிட்டிருந்தனர். ஏன்னா அந்த ஆணையத்திடம் போய் கொடுத்தாங்க, திருப்பதி முதல் குமரி வரைக்கும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. முதலமைச்சர் காமராஜரோட ஒப்புதலுடன் தான் இத்தகைய மனுவினை அளித்திருக்க முடியும் என்ற உண்மையை எல்லாரும் உணர்ந்துக்கணும். காமராஜர்கிட்ட அப்படி ஒரு ஒப்புதலை வாங்காம சென்னை மாகாண அரசு ஒரு மனுவை பசல் அலி ஆணையத்திடம் கொடுத்திருக்க முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. அடுத்து, நீலகிரி மாவட்டத்தின் மீது கன்னடர்கள் உரிமை கொண்டாடிய போது முதலமைச்சர் காமராஜரின் அரசு அதை முறியடித்தது. நீலகிரி மாவட்டத்தை தமிழகத்தில் தக்க வைத்து கொடுத்தது காமராஜர் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான செய்தி இது. நீலகிரி மாவட்டத்தை கன்னடர்கள் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு. காமராஜர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார், அதை ஒத்துக்கலை அப்படின்றது வரலாறு. அடுத்து, மார்ஷல் நேசமணியின் வேண்டுகோளை ஏற்று தமிழகத்தோடு இணைந்த நாஞ்சில் நாட்டு பகுதிகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் என்ற பெயரை காமராஜர் சூட்டினார். நெல்லை மாவட்டத்துடன் இந்த பகுதிகளை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் ஏற்கலை. அதான் ரொம்ப முக்கியம். மார்ஷல் நேசமணி எல்லை போராட்டம், அவர் ரொம்ப முக்கியமான தலைவர். கேரளாவுக்கு தமிழகத்தின் பகுதிகள் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் போராடிய போராட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. அப்படி இணைக்கப்பட்ட நாஞ்சில் நாட்டு பகுதியை நெல்லைக்கு கொடுக்காம கன்னியாகுமரி மாவட்டம் என்ற பெயரை சூட்டியவர் காமராஜர். இது வரலாறு. அடுத்து, வட எல்லை குறித்த முடிவு செய்வதற்காக இரு மாநிலங்களையும் சேராத மத்திய அமைச்சர் ஒருவர் தலைமையில் கமிஷன் அமைக்க வேண்டும் என மாப்போசி அவர்கள் கூறிய ஆலோசனையை ஏற்றார் காமராஜர். வட எல்லை அதை முடிவு செய்யணும். அப்போ அதை முடிவு செய்யணும் அப்படின்னா ரெண்டு மாநிலங்களை சேராத ஒரு மத்தியஸ்தரை போடு அப்படின்ற ஒரு கோரிக்கையை மாப்போசி வச்சார். அந்த கோரிக்கையை காமராஜர் ஏற்றுக்கொண்டார். மத்திய அரசுக்கு எழுதி
படாஸ்கர் ஆணையம் அமைக்க செய்தவர் காமராஜர். குறிப்பாக இந்த வட எல்லை போராட்டம் அதில் காமராஜர் இந்த படாஸ்கர் ஆணையம் அமைப்பதில் முக்கிய பங்கு ஆற்றினார் அப்படின்றத யாரும் மறந்துடக்கூடாது. காமராசர் அதனால தான் அவரை திருத்தணி தாலுக்கா உட்பட பல பகுதிகள் தமிழகத்திற்கு கிடைத்தன அப்படின்னு சொல்லி காமராசருக்கு அன்னைக்கு பாராட்டு விழாவே நடத்தினாங்க. திருத்தணியெல்லாம் தமிழகத்திற்கு வருவதற்கு நிறைய பேர் போராடியிருக்காங்க. மாப்போசியின் போராட்டம்லாம் குறைஞ்ச நஞ்சமல்ல, குறைத்து மதிப்பிடலாம் முடியாது. ஆனால் அதற்கு உறுதுணையாக பின்புலமாக காமராஜர் இருந்தார் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓசூர் தாலுக்காவை ஆந்திர மாநிலத்திற்கு கொடுத்தால்தான் திருத்தணி தாலுக்காவை தமிழகத்துடன் இணைக்க முடியும் என ஆந்திர முதலமைச்சர் நிபந்தனை விதித்த போது அதை முதலமைச்சராக இருந்த காமராஜர் உறுதியாக ஏற்க மறுத்தார். அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னார். நீங்கள் பாருங்கள், நீலகிரியை கேட்குறாங்க, ஓசூரை கேட்டிருக்காங்க, வட எல்லையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ காமராஜர் என்ன செஞ்சார் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் திருத்தணி தாலுக்கா வேணும்னா ஓசூர் தாலுக்காவை எங்கள்கிட்ட கொடுக்கணும்னு ஆந்திரா சொன்னபோது அதை மறுத்திருக்கிறார் காமராஜர். அடுத்து வந்து தட்சிண பிரதேசம் அப்படின்னு நம்ம அமைக்கலாம். தனித்தனியாக மாநிலங்கள்லாம் வேண்டாம், தமிழ்நாடு கேரளா ஆந்திரான்லாம் வேண்டாம், இதெல்லாம் இணைச்சு தமிழ்நாடு கேரளா ஆந்திராவெல்லாம் இணைத்து தட்சிண பிரதேசம் அப்படின்னு அமைக்கலாம் அப்படின்னு நேரு ஒரு யோசனையை முன்வைக்கிறார். இதில் கேரள கர்நாடகா முதலமைச்சர்கள்லாம் அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் காமராசர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். தட்சிண பிரதேசம் என்பதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு தமிழ்நாடு வேண்டும் என சொன்னவர் காமராஜர். இது வரலாறு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் காமராசர் செஞ்சிட்டே இருக்கிறார். இந்த எல்லை மீட்பு போராட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால, டெல்லியிலும் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவர் வெளிப்படையாக பல விஷயங்களை செய்தார், மறைமுகமாக செய்தார், பக்கபலமாக இருந்திருக்கிறார். எல்லை மீட்பு போராட்டத்தில் எல்லை மீட்பு போராட்ட கலகர்த்தர்களுக்கும் தலகர்த்தர்களுக்கும் ஆதரவாக காமராசர் இருந்திருக்கிறார் அப்படின்லாம் வரலாறு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, காமராசரின் எதிர்ப்பு இல்லாமல் போயிருந்தால் தட்சிண பிரதேசம் மட்டுமல்ல, இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் ஒழிக்கப்பட்டு 5 பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அவருடைய உறுதியான நிலைப்பாடு தான் தமிழகத்தை காத்தது மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் மொழி வழியாக மாநிலங்கள் அமைக்கப்படுவதற்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறார். இல்லைன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, பாஜக வந்து தேர்தல் அறிக்கையில் தட்சிண பிரதேசம்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு அதை நேருவே முன்மொழிஞ்சிருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார். எங்களுக்கு தமிழ்நாடு தேவை அப்படின்னு சொன்னவர் காமராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை அமைச்சர் அன்னைக்கு பிரதமராக இருந்த நேருவின் அரசு அமைத்த மொழி வழி மாநில ஆணையத்தின் முன் தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தில், நமது எல்லைகள் அனைத்தின் மீதும் நமக்குள்ள உரிமைகளை ஆதாரபூர்வமாக வலியுறுத்தும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. அன்னைக்கு அந்த ஆணையத்தின் முன் போய் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக அவ்வளவு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை மாநில முதல்வர்கள் ஏற்று தீர வேண்டும் என்ற முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு காமராசருக்கு இருந்ததால் அவற்றை ஏற்கவும் வேண்டியிருந்தது. ஏன்னா ஆணையம்னு ஒன்று டெல்லியில் போட்டாச்சு, அந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு காமராசர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நெருக்கடியும் அவருக்கு இருந்தது. அதை மறுப்பதற்கு இல்லை. இதன் விளைவாக சில பகுதிகளை நாம் இழந்தோம், இழக்க நேர்ந்தது. இதை வைத்து கொண்டு அவர் தமிழக எல்லைகளை மீட்பதற்கு எந்த முயற்சியும் செய்யலை அப்படின்னு குற்றம் சாட்டுவது உண்மைக்கு மாறானது அப்படின்றாங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லா விஷயங்களும் வாதங்கள்லாம் பண்ணோம், நம்ம மறுத்தோம், அறிக்கைகள்லாம் விட்டோம், அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காமராசர் இதெல்லாம் செஞ்சுருக்கிறார். ஆனால் அந்த ஆணையம் அமைந்து அந்த ஆணையம் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்கிற போது சில எல்லைகளை நாம் இழக்க வேண்டியிருந்தது, சில விஷயங்களை நம்ம தக்க வச்சுருக்கிறோம். இதை வச்சுட்டு காமராசர் வந்து தமிழக பகுதிகளை எல்லாம் எல்லை பகுதிகளை எல்லாம் தாரை வார்த்துட்டார் அப்படின்னு சொல்வது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழ் அறிஞரான முனைவர் சி இலக்குவனார் அவர்கள் பின்வருமாறு காமராசரை பாராட்டியிருக்கிறார். அந்த பாராட்டோடு இந்த எபிசோடை முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1956 நவம்பர் முதல் நாள் வரலாற்றில் என்றும் நிலைவுறும் நாளாக நிலைத்து விட்டது. திருவாளர் காமராசர் திரு ஆச்சாரியார் போன்றோரின் எதிர்ப்பை கண்டு அஞ்சாது தட்சிண பிரதேச அமைப்பை தடுத்து தமிழ்நாடு தோன்ற செய்தமையை தமிழர் மறவார் அப்படின்னு சொல்கிறார்.
கர்மவீரர் காமராசர் இல்லையேல் மொழி வழி அமைப்பில் தமிழ்நாடு தோன்றியிராது அப்படின்றார். மொழி வழி மாநிலங்கள் அமைப்பதற்கு காமராசர் மிக முக்கிய காரணம் அப்படின்னு தமிழ் அறிஞரான சி இலக்குவனார் சொல்றார். தமிழ்நாடு பிற நாட்டுடன் பிணைக்கப்பட்டு எலியும் தவளையும் இணைந்து வாழ முயன்றது போல் இன்னலுற நேர்ந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடுன்னு சேர்த்து தட்சண பிரதேசம்னு ஒருவேளை அமைக்கப்பட்டிருந்தால் அது எலி தவளை நட்பாக போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னலை தவிர்த்த அண்ணல் காமராசர் வாழ்க. தட்சண பிரதேச எண்ணம் தமிழர் உள்ளத்தினின்றும் மறைக. அப்பயே சொல்கிறார் இலக்குவனார், இந்த தட்சண பிரதேசம்னு ஒரு எண்ணமே தமிழர்களுக்கு வரக்கூடாதுன்றார். ஆனால் இப்போ தேர்தல் அறிக்கையில் பாஜக அதை சொன்னதாக சொல்கிறாங்க. வாழ்க தமிழ்நாடு, வளர்க பிற நாடுகளின் உறவு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நிறைய புத்தகங்களிலும் இலக்குவனார் பற்றிய குறிப்புகளாகவும் புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த எபிசோடில் நம்ம தமிழர் எல்லை மீட்பு போராட்டத்தில் எப்படியெல்லாம் போராடினாங்க, அந்த தமிழக எல்லை மீட்பு போராட்டத்தில் காமராசரோட முக்கியமான பங்களிப்பு என்னவாக இருந்தது, அவருக்கு இருந்த நெருக்கடி என்ன, இது பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அதுவும் காமராசர் நினைவு நாளில் இது பற்றி பேசுவது ஒரு வரலாற்று உண்மையை தமிழர்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியதில் ஆளுமை சேனல் உண்மையிலேயே பெருமைப்படுகிறது. மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.